வெல்கம் பேக் டு அவர் கே கே கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ தான் நேற்று தான் அந்த 4th ஆனிவர்சரிக்கு அந்த எல்லாமே தெரிஞ்சது, என்னென்ன ஃப்ரீ ரிவார்டுன்னு, அது எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணால் அந்த மிஷின்லாம் முடிக்கலாம், வேறு ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அந்த 4th ஆனிவர்சரியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டாப் அப் ஈவெண்ட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஈவெண்ட்டு கலண்டருக்கு போயிடலாம். இது வந்து 20 அதான் நேற்றுலேருந்து செப்டம்பர் 5 வரைக்கும் நடக்கும் இந்த ஈவெண்ட் ஃபுல்லாக. இதில் இந்த 4th ஆனிவர்சரி அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஃபுல்லாக இருக்குமா. லோன் உல்ஃப் மோடு வந்து 29 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். லாகின் ரிவார்டு அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம், எது வரைக்கும் இருக்குன்னு வேணால் இப்போ சொல்கிறேன். 23 மண்டேலேருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் இருக்குது. இதனால் நம்ம லாகின் பண்ணால் என்ன ரிவார்டுன்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அடுத்து வந்து ஒரு டோக்கன் மாதிரி ஒரு கம்ப்ளீட் மிஷின் போட்டிருக்கு. அடுத்து 28 செப்டம்பர் 5 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம அப்படியே லைனாக பார்ப்போம். அடுத்து இந்த குவிஸ்ன்னு போட்டிருக்கு, இது எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சரு நேத்தோட ஆன்சரு தான் இதில் இருக்கும். உங்களுக்கு டெய்லி ஆன்சர் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து செக் பண்ணுங்கள், நான் டெய்லியும் ஆன்சர் எடுத்து போடுறேன். அடுத்து வந்து 28 மட்டும் எல்லாருமே நிறைய மேட்ச் போட பாருங்கள். ஏன்னா அன்றைக்கி வந்து 4x2 கிடைக்குமா அந்த டோக்கன். உண்மையாக நான் பயங்கரமான டோக்கன், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு சொல்லலாம். ஏன்டா எல்லாமே நெக்ஸ்ட்டுன்னா, இப்போ நான் இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்கிறேன், நெக்ஸ்ட் வந்து அது எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்ப்போம். அடுத்து வந்து பூயா நோன்னு போட்டிருக்கு, அது 28 5 வரைக்கும் போட்டிருக்கு. அடுத்து லாகின் கேரக்டரு, அடுத்து ஏதோ கப் சேலஞ்சுன்னு வரப்போதான், அடுத்துக்கு நம்ம கியூப் ஃப்ராக்மெண்ட் கிடைக்க போகுது. மேஜிக் எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு தெரில, 10, 20, 30 எதுவுமே சொல்லலை, அது வந்தால் தான் நமக்கு தெரியும் போல். அடுத்து இந்த சிஎஸ் கப் சேலஞ்ச் 2.1 போட்டிருக்கு. ஓகே, இந்த 4th ஆனிவர்சரி பார்ட்டி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கடைசியாக இந்த குவிஸ் வந்து இது வந்து ஃப்ரைடேக்கான ஆன்சர் தான் இந்த ஆல் ஆஃப் தி அபோ. இந்த வீடியோ வந்து நான் ஃப்ரைடே தான் எடுத்துகிட்டுருந்தேன். உங்களுக்கு சாட்டர்டே அதுக்கப்புறம் இருக்க ஆன்சர்லாம் வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து நம்ம இந்த 5 முடித்தால் தான் நமக்கு வந்து அந்த பேராஷூட்டும் பின்னும் கிடைக்கும். எல்லாருமே இந்த லோன் உல்ஃப் வந்து ஒரு 10 மட்டும் போட்டுருங்க, ஏன்னா இந்த இன்குபேட்டருக்கு வந்து டோக்கன்லாம் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்னமோ இவ்வளோ டோக்கன் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, எவ்வளோ முடியுதோ வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து லாகின் ரிவார்டு வந்து 3 லாகின் பண்ணால் இந்த பேனரு, பேனரில் சாரி அவதாரு, 5 பண்ணால் பேனரு, 7 நம்ம லாகின் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த பேக்கு கிடைக்கும். யாரும் இந்த வாட்டி டாப் அப்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா அதே மாதிரி பேக் தான் இப்போ ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு யாரும் டாப் அப் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் ஏதாச்சும் டாப் அப் பண்ணாவாச்சும் ஏதாச்சும் கிடைக்கும். இதில் வந்து அதை நம்ம மிஷின் முடிக்க முடிக்க நமக்கு இந்த டோக்கன் கிடைக்கும். இது வந்து யூஸ் திஸ் வவுச்சர் டு அப்கிரேட் த அட்வான்ஸ்டு ரிவார்ட்ஸ்னு போட்டிருக்கு. இது என்னன்னு நமக்கு இன்னும் தெரியல. கம்ப்ளீட் மிஷின் டு கெட் ரிவார்டு, எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் டு கெட் ஃப்ரீ கிளாஸ் ஸ்குவாட் கப் அப்கிரேட். அந்த கிளாஸ் ஸ்குவாட் கப்புன்னு ஏதோ வரப்போகுது போல், ஏன்னா அந்த ஈவெண்ட்லேயும் போட்டிருந்துச்சு, ஈவெண்ட் கேலண்டர்லேயும் இதுலேயும் போட்டிருக்கு. யாரும் அவசரப்பட்டு இந்த டைமண்ட் ரயில் வவுச்சர் ஃபஸ்ட்டு வாங்கிட வேணாம், ஏன்னா இது ஏதோ அப்கிரேட் வவுச்சர்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இருந்தால் அதை வாங்கிக்கலாம். ஏன்னா நானே ஃபஸ்ட்டு வந்து அது என்னன்னு தெரியாமல் இது வாங்கலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் எதுக்கும் நம்ம வாங்குவோம், ஏன்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் பயங்கரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தான். ஓகே, இப்போ தான் முக்கியமானதுக்குலாம் வந்திருக்கோம். 28 வந்து நம்ம லாகின் ரிவார்டு வந்து நமக்கு இந்த கேரக்டர் தராங்க. இந்த கேரக்டர் வந்து நம்ம டீம்மேட் வந்து நாக் ஆகிட்டால் சீக்கிரம் ரெஸ்கியூ பண்ணோம், அதுதான் இதோட பவரு. யூசர் ரிகவர்ஸ் ஹெச்பின்னு வேறு போட்டிருக்கு. யூசர்னா நம்ம தான், நமக்கும் ஹெச்பி கிடைக்குமா. இந்த தாம்சன் வந்து எல்லாருக்குமே தெரியும், முன்னாடியே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த மியூசிக், இந்த ஃபிஷ்டு ஸ்கின் வந்து லேட்டாக தான் வரும் போல இருக்குது, இன்னும் சொல்லலை. இந்த ஹாப்பி பர்த்டே ஃப்ரீ ஃபயர்னு வருது, அது வந்து நான் உங்களுக்கு கடைசியாக உள்ளே போய் என்னென்னு காட்டுறேன். வேறு இந்த ஃப்ராக்மெண்ட் ராயலுக்குள்ளே போவோம். இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா ஸ்பின் பண்ணணும், நமக்கு ஒரு பால் வரும். என்ன பால் வருதுன்னு பார்க்கலாம். ப்ளூ கலர் பால் வந்திருக்கு எனக்கு. எனக்கு ஒரு 10 ஃப்ராக்மெண்ட் கிடச்சிருக்கு, இந்த யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு அதில் எல்லோ கலர் பால் வந்தால் தான் இந்த ஸ்கேட் போர்டு கிடைக்கும். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் ஒவ்வொரு மேட்ச் போகும்போது ஒவ்வொன்றும் கிடைக்கும்.
இந்த டோக்கன் தான் நம்ம 28ஆம் தேதி விளாடும்போது 4 இன்ட்டு கிடைக்கும். ஸோ அன்றைக்கி எல்லோரும் விளாடுங்க. ஏன்னா அதில் கன் கிரேட்டு அப்புறம் இந்த டோக்கன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இந்த கன் கிரேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ முக்காசி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இதை. நானே இதை வச்சு தான் நிறைய கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து டெய்லி மிஷினு, கேம் லாகின், ப்ளே ஒன் கேமு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. டேக் அ பிக்சர் வித் கேனா அவங்களுக்கு அது கடைசியாக என்னன்னு சொல்கிறேன். இது வந்து மெமரி ஆல்பம்னு இருக்குது. இது வந்து அந்த ஹாப்பி பர்த்டே ஃப்ரீ ஃபயர்னு ஒரு மோடுமே இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு கடைசியாக இதில் காட்டியிருக்கேன். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம டக்கு டக்குன்னு எல்லோரு கூடயும் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. அதை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருதா இல்லையான்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கே பாருங்கள் ஜீரோவில் தான் இருக்குது. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். இது நம்ம 15 ஃபோட்டோ எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அந்த கிரானைட் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதை நம்ம லாபிலே வச்சுக்கலாம், அதுதான் பெரிய விஷயம். வேறு நம்ம என்னென்ன பார்க்கணும், இதுதான் அது. அந்த ஒரு ஃப்ராக்மெண்ட் மாதிரி கீழே இருக்குல்ல, இது வந்து அந்த ஃப்ராக்மெண்ட் எங்கே கிடைக்கும்னா அந்த ஃப்ராக்மெண்ட் ராயல்னு ஒன்று இருந்துச்சு, அதில் தான் கிடைக்கும். இது நம்ம ஒவ்வொன்றும் முடிக்க முடிக்க தான் நமக்கு அந்த 48 இது டோக்கன் வேணும். எல்லாத்துலேயும் முடிக்க முடிக்க தான் நமக்கு அது கிடைக்கும். ஒவ்வொன்றத்துலேயும் 12 இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு 12 டோக்கன் இருந்தால் தான் இந்த ட்ரெஸ்ஸு மொத்தமாக நம்மளால் வாங்க முடியும். ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க, 8, 16, 24, 32, 40, 48. ஒவ்வொரு 8க்கும் அந்த முடி அப்புறம் ஷர்ட்டு பேண்ட்டு அந்தமாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட டோக்கன் அதிகமாக இருக்குது, நம்ம ஃப்ரெண்டுக்கு வேணால் கிஃப்ட் கொடுக்கலாம். இது நம்ம வந்து ரெக்வஸ்ட்டு கேட்குற மாதிரி, நம்ம ஃப்ரெண்டு யாருக்கிட்டையாச்சும் அவங்க முடிச்சிட்டாங்க, அவங்கக்கிட்ட டோக்கன் இருக்குன்னா அவங்ககிட்ட போய் ரெக்வஸ்ட்டு கேட்கலாம். பட் 5 தான் கேட்க முடியும், இப்போ சொல்லிட்டேன். வேறு அவ்வளோதான், எல்லாத்தையுமே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, நம்ம இந்த ஹாப்பி பர்த்டே ஃப்ரீ ஃபயர் இதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு நாள் சும்மா நம்ம அப்படியே போய் பார்ப்போம். யாராச்சும் நேற்று லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கலாம். யாரோ 1v1 டான்ஸ் பேட்டிலா, டான்ஸா, டான்ஸுக்கு பேட்டிலா, லாரா கேரக்டர் இங்கே முன்னாடியே இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் பேசணுன்னா பேசலாம், நம்ம வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம். இது வந்து ஏதோ ரூட்டியோர், அது கரெக்டாக வந்து அந்த சுடுற பட்டன் மாதிரி இருக்கிறத ஜொலிச்சிக்கிட்டு இருக்குல்ல, அங்கே வந்து கரெக்டாக நம்ம அமுக்கணுமா. சும்மா அமுக்கினா மேலே 1, 2 வருது, அதனால் என்ன வருதுன்னு தெரில. சும்மா எனக்கு ஒரு 1, 2, 3, 4 வரைக்கும் வந்துச்சு. இதெல்லாம் சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சும்மா விளாட்றதுக்கு வந்தால் இருக்குது. இதில் வந்து டான்ஸ் பண்ணலாமா, டான்ஸ் நல்லாயிருக்கு. சும்மா வந்து அந்த பார்ட்டி மாதிரி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே என்னமோ இருக்கே, ஆக்ஸ் லக்கி ஸ்பின் நாட் அவைலபிள்னு வருது, அது என்னன்னு தெரில. ஓகே, கப்பேடா கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லோருக்கூடையும் போய் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அந்த கிரானைட் கிடைக்கும். நம்ம தலைவன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். டிமிட்ரி அலோக் இருந்தானா, அவன் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஏன்னா நம்ம தலைவன் அவன் தான். இது என்னது, 1v1 பேட்டில், சென்ட் டு ஃப்ரெண்டு, சி சென்ட் டு ஆள் கொடுத்துருவோம். ஏன்டா எல்லாரையும் தலைவன்னா, இப்போ வேணால் டிமிட்ரி பெரிய கரெக்டாக இருக்கலாம், நமக்கு எப்போயுமே அலோக்கு தான். வந்துட்டானே வேணா ஒன்றும் தெரியலையே. ஓ, எமோட் போடுறதா, இது எமோட் பேட்டில் போல். நம்மக்கிட்ட இருக்க எமோட் ஃபுல்லாக அதுவாக போட்டுக்கும் போல் இருப்பாக இருக்குது. சரி, வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம போய் அயோட்டோ கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நீங்கள் பேசுகிறேன்னா பேசலாம், இல்லைனா நம்ம ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கேரக்டர் தான் நமக்கு ஃப்ரீயாக தருவாங்க, திவா கேரக்டரு. பண்டில் ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, கொடுக்க மாட்டாங்க எப்படியும். இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நம்ம வாங்குவோம் உங்களுக்காக என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏதோ ஜெயிண்ட் டைஸ்ன்னு இருக்குது, ஸ்னேக் அண்ட் லேடர் விளாட்றதுக்காக, அதுக்கு தான் இந்த டைஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். வேறு பலோமா கூட ஒரு ஃபோட்டோ, எல்லாருக்கூடையும் ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான். நம்ம மூஞ்சி தெரியலையே, சரி நம்ம மூஞ்சியாக முக்கியம்.
இது சும்மா சுடுற மாதிரி இருக்குது. ஒன்று சுட்டுனே ரெண்டு வெடிக்குதே, நல்லாயிருக்கு. சும்மா வந்து விளாட வேண்டிதான். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமாக இருக்கிறது நம்ம ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு. சும்மா ஒரு அமேஸ் பண்டல் பார்க்கு மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரு கூடயும் ஃபோட்டோ எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்டா திரும்பி நீண்ட பாய் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த பாய் இல்லை, இது வந்து அந்த அம்யூஸ்மெண்டல் பார்க்குக்கு தான் அந்த பாய். ஓகே, இப்போ நம்ம வந்து அதில் போய் செக் பண்ணிடலாம் வந்திருக்கா இல்லையான்னு. அந்த மெமரி ஆல்பமில் வந்திருக்கு பாருங்கள். நம்ம நாலு ஃபோட்டோ எடுத்தோமா, நிறைய ஃபோட்டோ எடுத்தோமே. சரி, இப்போதைக்கு நாலு தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம 15 கேரக்டர் வரும் போல இருக்குது. எல்லாருக்கூடையும் போய் ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு நாளும் இந்த இது வருமோ? அப்படிலாம் இல்லையோ. நம்ம நான் ஃபுல்லாக இன்னும் போய் பார்க்கல, உங்களுக்கு மேலாப்பில் சொல்லியிருக்கேன். நீங்கள் உள்ளே போய் மற்ற கேரக்டர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த கிரானைட்டை வாங்கியிருங்க. ஓகே ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லாம் பண்ணும்போது மைக் இதுவாயிருச்சு. அது இல்லாமல் நமக்கு நேற்று வர யூடியூப்லேருந்து ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேருந்து ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு வந்திருக்கு. நான் எதுவுமே பண்ணல. அதனால் அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணுறீங்களா இல்லை ஸ்ட்ரைக் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டுச்சு. சரி, எதுக்கு வம்பு? இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்ருக்கோம், இப்போ போய் ஸ்ட்ரைக்லாம் வாங்கினா நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு அதை டெலிட் பண்ணி. நான் அந்த டைமண்ட் ரவேலி ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது நான் அதை ஸ்பின் பண்ணி உங்களுக்காக போடுவேன். அந்த மாதிரி தான் நம்ம போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் வேறு எதுவுமே பண்ணல. எதுக்கு எனக்கு அந்த மாதிரி வீடியோ வந்து டெலிட் பண்ண சொன்னாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அந்த வீடியோ திருப்பி ஒரு 5-6 வாட்டிக்கு மேலே போட்டு பார்த்துட்டேன். எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமா தப்பு பண்ணியிருக்கோமான்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணலண்ணா. என்னாச்சுன்னே எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் அப்படி ஆச்சுன்னா ஆயிருந்தால் ஏதாச்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏன் அப்படி ஆயிருக்கும்னு. இல்லை நீ இப்படி பண்ணியிருப்பா அதனால் அப்படி ஆயிருக்குன்னு தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு எப்படி ஆச்சுன்னு கூட தெரில. வேறு இந்த மைக்கு எனக்கு இப்போதைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ வீடியோ வந்து நாங்கள் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுப்போம். அதுக்கும் எங்களுக்கு மைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் லைவ்லாம் போடும்போது சாதாரணமாக பேசணுன்னா இந்த ஃபேன் சவுண்டு எல்லா சவுண்டும் கேட்கும். இந்த மைக் இருந்த வரைக்கும் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அந்த மைக்கும் கேட்காமல் போயிடுச்சு. இந்த வீடியோ கூட உங்களுக்கு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா நான் ஹெட்ஃபோனில் தான் பேசிகிட்ருக்கேன். வாய்ஸு அடுத்த மைக் எப்போ வாங்குவோமான்னு கூட எனக்கு தெரில. நான் ஃபஸ்ட்டு மைக்கே எங்கள் அப்பா கிட்ட கேட்டு தான் நான் வாங்கினேன். சும்மா சும்மா கேட்டுருக்கக்கூடாது. நான் ஏதாச்சும் வரும் அதில் யூடியூப்லேருந்து வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மைக்லாம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே மைக் இப்படி கோளாறு பண்ணுது. அது நான் என்னன்னு தெரில, போயிருச்சா என்னன்னு தெரில. ஏன்டா எல்லாத்தையும் புலம்பிகிட்ருக்கேன்னா, புலம்புறதுக்கு வேறு யாரும் இல்லை. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 2-3 நாளாக என்னன்னு தெரில, எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நெகட்டிவாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அது யாருக்காச்சும் என்ன தப்பு நான் பண்ணியிருப்பேன், நீ இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அதனால தான் இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு ஏதாச்சும் தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள். ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. ஏன் அப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு உண்மையாக இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் மற்ற டைமில் இருக்கிறதோட இந்த மாதிரி நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சா எனக்கு உண்மையாக நல்லாயிருக்கும். ஓகே, ரொம்ப நேரமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் அமைக்கிடுங்க. ஓகே, பை.